செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது த்ருதி. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் தொழில் பூங்காவில் டாடா நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து டிஐஜி தேவராணி ஆய்வு. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த பணப்பாக்கத்தில் 1213 ஏக்கர் பரப்பளவில் தொழிற்பூங்கா அமைய உள்ளது. இதில் முன்னணி நிறுவனமான டாடா மோட்டர்ஸ் நிறுவனம் ₹9000 கோடி மதிப்பீட்டில் ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவாஸ் ஆகிய முன்னணி கார்கள் தயாரிக்கும் ஆலை அமைய திட்டமிட்டு அதற்கான ஒப்பந்தம் பணிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்து இடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 28ஆம் தேதி பணப்பாக்கம் சிப்காட்டில் டாடா நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வருவதை ஒட்டி அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து டிஐஜி தேவராணி தலைமையில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண்ஸ்ருதி, வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவானன், காஞ்சிபுரம் காவல் கண்காணிப்பாளர் சண்முகம், திருவள்ளூர் காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசலு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது முதலமைச்சர் வரும் சாலை பகுதி மற்றும் நிகழ்ச்சி நடைபெறும் இடம் நேரில் ஆய்வு செய்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரியிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்தனர். உடன் பெருவளையம் ஊராட்சி மன்ற தலைவர் குமரேசன், நெடும்புலி ஊராட்சி மன்ற தலைவர் மாறன், வட்டாட்சியர் ஜெயபிரகாஷ், பேரூராட்சி அலுவலர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.